ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியன்ஸ் 1:3 Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும் நாளாக கர்த்தர் மாற்றுவார். நேற்றைக்கு இரவோ இல்லை என்றால் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் போகிற மிக வேதனையான பகுதி ஒன்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். God of all comfort, சகல விதமான ஆறுதலின் தேவன். நீங்கள் எந்த பகுதியிலே வேதனையோடும் கவலையோடும், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், சகல விதமான ஆறுதலின் தேவனுடைய வார்த்தையாக உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66:6 ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 23 சங்கீதத்திலே உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எங்கே தேற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க? யார் ஆறுதல் படுத்தும்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது, உங்களை தேற்றுவதற்காக சொன்னது, உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக சொன்னது. உங்கள் மன வேதனைகள், மன கவலைகள், மன அழுத்தங்கள், மனதுக்குள் இருக்கிற போராட்டங்கள், இப்பொழுதே தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும் போதே அது உங்களை விட்டு விலகி உங்கள் இருதயம் லகுவாய் மாறுவதாக. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் இருதயத்திலே அவருடைய தேற்றுகிற வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. இந்த உலகம் உங்களை ஆறுதல் படுத்தாமல் போயிருக்கலாம். நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களை என்ன என்று கேட்காமல் கூட போயிருக்கலாம். பல நேரத்திலே உங்களிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களே உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் இந்த தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்கள் ஆறுதல் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வழியிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வேதனையோடு, இருதயத்தில் காயத்தோடு, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை காயங்களை ஆற்றுவதாக. ஆமேன். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி, ஆமேன், ரண வைத்தியர் இல்லாமல் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொன்னது போல, இப்படி வேதனைப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை மருந்தாக மாறட்டும். நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி அற்புதமாய் தேற்றி நடத்துவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரே உங்களை ஆறுதல் படுத்தி அற்புதமாய் நடத்துவார். காட் பிளெஸ் யூ.